மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஆஃப் தி ஈவினிங் இவரை பத்தி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஹி ஓன்ஸ் அ மொபைல் ஷோரூம் இன் பரமக்குடி ரொம்ப பேஷனேட்டா இந்த பிசினஸ் பில்ட் பண்ணிட்டு வராரு So, ladies and gentlemen, with a thunderous applause, please help me to welcome onto this virtual screen, Satish from Paramakudi Forest. Satish, sir, the stage is all yours and all the very best. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். சார், என்னோட வாய்ஸ் கிளியரன்ஸா கேக்குறீங்களா? சார், வாய்ஸ் கிளியர், எல்லாமே பெர்ஃபெக்ட் சார். ஓகே சார், ஓகே சார். நான் இந்த பிசினஸ் எனக்கு வந்து ஒரு 8 வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலியமா தான் எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட மொபைல் ஷாப்ல வந்து நான் சின்சியரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து வந்து அப்ரோச் பண்றாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணிட்டு என்ன சரி, ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இல்லையா? நான் அதோட சரி சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு கூட்டிட்டு என்னோட வீட்டுக்கு நான் அவங்களை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போன உடனே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் நியூட்ரலைட் பத்தி அவங்க வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நியூட்ரலைட் பத்தி எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட தாட்ஸ் ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடையில் அந்த வியாபாரத்தை பற்றியே தான் என்னோட தாட்ஸ் இருந்துச்சு. என்னோட மனைவி வந்து என் பக்கத்துலேயே அவங்க அமர்ந்து அந்த நியூட்ரலைட் பற்றி சொல்கிற விஷயங்களுக்குலாம் அவங்க கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கேப்சர் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்ட் மாதிரி தெரியுது, நம்ம ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, ஏன்னா ஹெல்த் சேலஞ்சஸ், என்னோட ஒய்ஃப் வந்து ஹெல்த் சேலஞ்சஸ் நிறையா இருந்தது சரிங்களா. அப்ப இந்த பிசினஸ் வந்து அவங்க முதல்ல வந்து பிளானை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிசினஸ் குள்ள ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்கு, நல்ல குட்டி இன்கம்ல இருக்கேன் நான். அப்படி இருந்துட்டு இருக்கும் போதே அவங்க வந்து ஹெல்த்த பத்தி எனக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறாங்க. அப்ப கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃப் என்ன பண்ணிட்டாங்க, இல்ல இந்த ப்ராடக்ட்லாம் நம்ம கண்டிப்பா நம்ம எடுத்து செல்ஃப் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த ப்ராடக்டை வாங்கணுங்கிற தீர்மானத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப சார், பில் போடுங்க சார், எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு கேட்டு அவங்க பில் போட்டாங்க. கிட்டத்தட்ட பில் போட்ட உடனே ஒரு 8000 ரூபாய்க்கு பில் வந்தது. 8000 ரூபாய்க்கு பில் வந்த உடனே நான் வந்து 8000 ரூபா ஒரு மின் பில் தெரியாத ஒரு நபர், அவங்க வந்து கொடுக்குறாங்க, எப்படி 8000 ரூபாய் நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தயக்கமா தான் இருந்தேன். ஆனா என்னோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா, அவங்க வந்து விடாப்பிடியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் அந்த இடத்துல வந்து அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இல்ல கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதோட நான் அந்த ப்ராடக்டை எடுத்து கொடுத்துட்டேன். எதுக்கான எடுத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து கர்ப்பப்பையில ஒரு கட்டி இருந்தது. நாங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணோம். செக் பண்ணதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்ப்பப்பையை வந்து ரிமூவ் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணாதான் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கிடையில வந்து பாத்தீங்கன்னா, அப்ப இந்த கர்ப்பப்பைய ரிமூவ் பண்ணாம வேற ஏதாவது ஒரு சொல்யூஷன்ல இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற தாட்ல நாங்க இருந்துட்டு இருக்கப்பத இந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கிடைச்சது. அப்ப சரின்னு சொல்லி நாங்க எடுத்து 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 இந்த ப்ராடக்டை நல்லா செல்ஃப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். செல்ஃப் யூஸ் பண்ணி ஒரு 6 மாதங்கள் நாங்க கண்டினியூஸா இந்த ப்ராடக்டை செல்ஃப் யூஸ் பண்ணணும், நல்லா செல்ஃப் யூஸ் பண்ணணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொடுத்த வந்து ஹெல்த் அவேர்னஸ் பிளஸ் இந்த ப்ராடக்டை பத்தி நிறைய நாலேஜ் தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப கொடுத்த உடனே என்ன பண்ணணும், அப்ப நாங்க 6 மாசம் யூஸ் பண்ணதுல பாத்தீங்கன்னா, கர்ப்பப்பை கட்டி சுத்தமா எங்களுக்கு மறந்து சுத்தமா எதுவுமே இல்லை. அந்த நல்லா வெயிட் போட்டிருந்தாங்க, அந்த வெயிட்ட எல்லாமே குறைஞ்சு அழகா சூப்பரா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கிடையில வந்து நிறைய பேர் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும், நீங்க என்ன யூஸ் பண்றீங்க, உங்க ஒய்ஃப் நல்லா மாறிட்டாங்களே, நிறைய வித்தியாசம் தெரியுதே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து நிறைய கிடைச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த ப்ராடக்டை முழுக்க நாங்க நல்ல செல்ஃப் யூஸ் பண்ணதான் மெயின் காரணம் சரிங்களா. அப்ப இதே மாதிரி எங்களுடைய லைஃப் பிரயாணம் ஆகிட்டே இருக்குது. அப்ப பிரயாணம் பண்ண ஆகும்போது பாத்தீங்கன்னா, இப்ப இந்த கொரோனா சுச்சுவேஷன் வருது. அப்ப இந்த கொரோனா சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா
லாக்டவுன் போடுறாங்க. அப்ப லாக்டவுன் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இன்கம் வந்து ஆல் மொபைல்ல இருந்து வர்ற இன்கம் வந்து மொபைல் ஷாப்ல இருந்து வர இன்கம் வந்து ஜீரோ பூஜ்ஜியத்துக்கும் வந்தது. பூஜ்ஜியத்துக்கு ஆல்ரெடி ஒரு நல்ல இன்கம் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல வீடு நல்ல வீடு கட்டுவோம், கார் வாங்குவோம், எல்லாமே பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. அப்ப இதெல்லாம் என்ன பண்ணுவோம், இஎம்ஐல நம்ம பண்ணி வைப்போம். அப்ப இஎம்ஐல பண்ணி வச்சோம்னா ஒரு 2-3 மாசம் நீங்க எப்படி நீங்க ரன் பண்ண முடியும், இஎம்ஐ எல்லாம் கட்டின இதெல்லாம் கட்ட முடியாம ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லையா. அப்பதான் வந்து ஆம்பியோட பிசினஸ் பிளானோட மகத்துவம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஆம்பியை நல்லா சக்சஸா பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இந்த பிசினஸ் வந்து இப்ப ஒரு வருட காலமாக சிறப்பா செஞ்சுட்டு வர்றோம். எப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க செஞ்ச அதே விஷயத்தை தான் வந்து எங்களுக்கு கீழே எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் இந்த பிசினஸோட பொட்டன்சியலை நாங்கள் புரிய வச்சோம். புரிய வச்சு அவங்களுக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் நீங்க சொல்லிட்டு வரலாம், ஆனா பணம் தான் ஒருத்தர் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குமே தவிர நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாமே கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் வந்து ஸ்டாப் ஆயிரும் சரிங்களா. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இப்ப வந்து டவுன்லைன் எல்லாம் முதல்ல வந்து அவங்களுக்கு கீழே கஸ்டமரை நிறைய கஸ்டமரை கொண்டு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் இன்கம் அவங்கள ஏர்ன் பண்ண வச்சோம். இப்ப புதுசா குவாலிஃபைடு பண்ண ஃபர்ஸ்ட் மாசத்துலயே வந்து மினிமம் ஒரு 4000 ஒரு 5000 வரைக்கும் அவங்கள வருமானம் பண்ண வச்சோம். வருமானம் பண்ண வச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ரெகுலரா பிசினஸ்ல இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா சார், இதோட நான் முடிச்சுக்கிறேன் சார். குட், ஓகே, தேங்க்ஸ் அ லாட் சதீஷ் சார். ரொம்ப அருமையா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட் ஷேரிங் அப்படின்னா செல்ஃப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ரொம்ப எஃபெக்டிவா உங்களை அந்த பிசினஸ் ஸ்பான்சர் பண்ணி அந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துட்டு அந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க செல்ஃப் யூஸ் பண்ணனால ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. நீங்க ரொம்ப அருமையா ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஒன் மோர் திங் ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த கஸ்டமர் பேஸ், அந்த கஸ்டமர் பேஸை நீங்க உருவாக்கி அந்த கஸ்டமர் பேஸ் வச்சு உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு 4000 to 5000 rupees கன்சிஸ்டன்ட் இன்கம், தட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஆம்வே ஃப்ளைவீல் நம்ம எடுத்து காட்டணும். அந்த ப்ரோக்ராமோட பிகினிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் லாயல் கஸ்டமர்ஸ் நீங்க பில்ட் பண்ணும்போது அந்த இன்ஷியலா வரவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் இன்கம் கிடைக்கும் போது, கஸ்டமர் சேல்ஸ் இன்சென்டிவ் மூலமா கிடைக்கும் போது இந்த பிசினஸ் மேல ஒரு நம்பிக்கையும் ஒரு கன்சிஸ்டன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலமா மைக்ரேட்டிங் பிசினஸ் லீடர்ஸ் பிஎஃப்ஐ பிபிஐ உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம எடுத்து சொல்லினா அது ரொம்ப சிறப்பா நீங்க எடுத்து சொன்னீங்க. அண்ட் மணி வர்சஸ் மோட்டிவேஷன், மணி மோட்டிவேஷனோட ரொம்ப முக்கியமானது, அதுதான் மக்களை வந்து இந்த பிசினஸ்ல எடுத்து தங்க வைக்குதுன்றதும் நீங்க ரொம்ப அருமையா எடுத்து சொன்னீங்க. ஐ வுட் சேஸ் தட் ரொம்ப அருமையா அதை எடுத்து சொன்னீங்க. அண்ட் ஐ வுட் சேஸ் தட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் தி ஆம்வே ஃபேமிலி. கண்டிப்பா நீங்க வந்து இன்னைக்கு பிஎஃப்ஐ ஸ்டேஜ்ல நீங்க இங்க பேசுறீங்க, கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நீங்க பிபிஐ குவாலிஃபை பண்ணி மீண்டும் இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ண போறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் தி ஆம்வே ஃபேமிலி. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு சிறப்பா 2 ஸ்பீக்கர்ஸ் நம்ம பார்த்தோம். ஒன்